மாமா இல்ல, ஆனா மாமா ஸ்தானத்துல இருந்து யாராச்சும் இருந்து நடத்தினா திருவிழா பலன் கொடுக்கும்னு அவங்க நம்புறாங்க. சரி, இப்ப என்ன? அப்பா ஸ்தானத்துல சித்தப்பா இருக்காரு, அண்ணன் நீ இருக்க, நீ எடுத்து நடத்த வேண்டியதானே? அதுக்கெல்லாம் நான் தகுதியானவனே கிடையாதுரா. அப்பா அங்க ஊரை சொல்லி வச்சுதான் வந்து பாரு போல இருக்கு. அவருக்கு அடுத்து நீ அப்படிதான் திருவிழா எடுத்து நடத்தும் சொல்லியிருக்காராம். அபி கூடவா? பின்ன நம்ம வீட்லயே பொறுப்பு யாருக்கு அதிகம்னு பார்த்தா அது அபிக்கு தானே. மாமா சொன்னதுல என்ன ஆச்சரியம் இருக்கு வெற்றி? அண்ணி அவ நம்ம வீட்லயே இல்ல, நம்ம குடும்பத்திலயே இல்ல, அவளுக்கு நமக்கு சம்பந்தமே இல்ல. நாய் போச்சு, இப்படி எல்லாம் நடக்கும்னு மாமா கனவா கண்டிருப்பாரு. அபிய வச்சு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிரும், ரெண்டு பேருமா அந்த திருவிழாவை நடத்திடுவீங்கன்னு மாமா நினைச்சிருந்திருக்கலாம். அதனாலதான் ஊர்க்காரங்க கிட்ட உங்க ரெண்டு பேரையும் சொல்லி வச்சிருக்கலாம். அண்ணி, எங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்லன்னு ஆய் போச்சு, எப்படி இதெல்லாம் நடக்கும் சொல்லுங்க. டே, அது ஊர்க்காரங்களுக்கு எப்படி தெரியும்? நீ ஜெயிலுக்கு போனது, அபி நீ பிரிஞ்சு வாழ்றது, இதெல்லாம் நம்ம பங்காளிகளுக்கு தெரியாதுரா. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம அப்பாவோட வாக்கு தான் தெய்வ வாக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால உன்னையும் அபி இன்வைட் பண்றதுக்காக நம்ம வீடு தெரிய வந்திருக்காங்கடா. வேணாம், விடுங்கண்ண, எங்க கதையெல்லாம் கேட்டா ஊர் சனமே காரி துப்பும். தெரிஞ்சு எதுக்கு இந்த அவமானம்? ஏதாவது காரணம் சொல்லி வேணான்னு சொல்லிருந்தேன், நான் வரல. டேய், உங்க கதையை கேட்டா ஊர் சனம் மட்டும் இல்லடா, நம்ம குடும்பத்தையே காரி துப்புவாங்க. அது உனக்கு புரியலையா? இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற? நீ அபி ஒன்னாலு சொல்ற தைரியம் எங்க யாரும் கிடையாது. அதனால அவங்க கிட்ட அபி விட்டு அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சு விட்டோம். என்ன சொல்ற? அபி வீட்டு அட்ரஸ் கொடுத்து அனுப்பீங்க? ஆமா, வேற என்ன பண்ண சொல்ற? நம்ம வீட்டு கதையை எங்க வாயால சொல்றது எங்களுக்கு விருப்பம் கிடையாது. அப்படி தெரிஞ்சுக்கணும்னா அபி வாயில தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காக தான் அபி வீட்டு அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சு விட்டோம். என்ன காரியத்தை கெடுத்து வச்சிருக்க? அவ எப்படி பேசணும் தெரியாதா? அவ ஏன் மேல உள்ள கோவத்துல லெப்ட் ரைட் வாங்கிடுவா எல்லாத்தையும். இந்த அவமானம் எல்லாம் தேவையா நமக்கு? நாங்க என்ன பண்ண முடியும் வெற்றி? அபி கலெக்டரா இருக்கிறதுல அவங்களுக்கு பெருமைனா பெருமை, அவ்வளவு பெருமை. நம்ம ஊருக்கு வாக்குப்பட்டு வந்த பொண்ணு கலெக்டர் கலெக்டர்னு வாய ஓயாம பேசுறாங்க. ஒரு கலெக்டரே அந்த ஊர் திருவிழாக்கு வந்தா ஊருக்கே பெருமைன்னு அவங்க நினைக்கிறாங்க வெற்றி. ஐயோ அண்ணி, அவங்க போய் அங்க அவமானப்பட்டா நம்ம குடும்பத்துக்கு தான் அது அசிங்கம். இதுக்கு மேல அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? உன்கிட்ட தகவலை சொல்லிட்டோம். அபி கிட்ட பேசுறது, ஊர்க்காரங்களை சமாளிக்கிறது எல்லாம் உன் பொறுப்பு. ஒண்ணு அவங்க கிட்ட பேசி சமாளி, இல்ல அபி கிட்ட பேசி சமாளி. நாங்க தகவல் சொல்ல வந்தோம், சொல்லிட்டோம், நாங்க கிளம்புறோம், வாங்கடா.